ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். ஏன் ஸ்போர்ட்ஸ் மேட்ச்சில் ஹார்திக் பாண்டே கேஎல் ராகுல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருமா? ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு நேற்று ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், இங்கே நான் தாண்டா கிங்கு, இவர் நடித்தது சந்தானம், ரொம்ப நல்லா இருந்தது காமெடி. அதை பற்றி இதே சேனலில் விமர்சனம் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து உங்கள் கருத்தை தெரிவிங்க. பிடிக்குதோ இல்லையோ எனக்காக பார்த்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஏன்னா அது ஸ்போர்ட்ஸை பற்றியும் நிறைய பேசியிருக்காரு, அதில் ஹென்றி கிளாசனை பற்றி, டிராவல்ஸ்ட்டை பற்றிலாம் சந்தானம் நிறைய பேசியிருக்காரு. அதனால் இந்த சேனலில் போட்டேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எண்டு கார்டில் வைக்கிறாத எனக்காக பாருங்கள் ப்ளீஸ், பார்த்துட்டு அதுக்கு உங்கள் கமெண்ட்டோ என்ன லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரைட். இதை சொல்லு, என்னாச்சு ஹார்திக் கேஎல் ராகுல்? ரைட், கேஎல் ராகுல் வின்னிங் டீமில் தான் கேட்போமே, ஹர்ஷபகலில் தான் கேட்டார். அப்புறப்பா டெல்லஸ் அபவுட் என்டர் சீசன், ஃபுல் சீசனை பற்றி சொல்லு என்னாச்சுன்னு. கேஎல் ராகுல் அமைதியாக ஸ்பான்டேனியஸாக சொன்னார், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அண்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி நாங்கள் நினச்சது என்னென்னா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் டீமு, எல்லா பேசஸும் கவர்டு நினச்சோம். அண்ட் திடீர்னு கப்பல் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்தது, அது எல்லா டீமுக்கும் நடக்கிறது அந்த இன்ஜுரிஸ், அது எங்களை ரொம்ப டென்ட் பண்ணிடுச்சு. டீமை டிஸ்ஜாயின்ட் ஆகிற மாதிரி காம்பினேஷனே செட் ஆகலை. கலெக்டிவ்லி நாங்கள் ப்ளே பண்ண வரல, சம்டைம் போலர் நல்லா விளாண்டாங்க, சம்டைம் பேட்ஸ்மேன் நல்லா விளாண்டாங்க, டுகெதராக நாங்கள் சரியாக விளாடல. ஆனால் இன்றைக்கி டுகெதராக விளாண்டா மேட்ச் ஜெயிச்சோம். அது அந்த வார்த்தை சொல்லும் போது க்ரௌடு கத்துறாங்க ஊன்னு, அதாவது சேர் பண்ணுறாங்க. கரெக்டான பதில், மும்பை தோத்துட்ட புறமும் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது ஆதிக்கு மேலே கோவம் போல இருக்கு. ரைட். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன், என்னென்ன ப்ளஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தேன், நைஸ் கோர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ரெடி பண்ணிங்க போயிருக்குனார், ஹர்ஷத் அண்ட் மயங்க் யாதவ் அண்ட் மோஷன் கான் அப்படின்னாரு. அவர் சொன்ன, ஏன் நான் ரொம்ப ஹாப்பி ஃபார் தம், ஃப்ரான்ச்சைசி வந்து ரொம்ப ரியலி நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க டைம் அண்ட் எனர்ஜி உங்களுக்கு. நீங்கள் ரெண்டு மாதம் மட்டும் தான் எல்லோரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஐபிஎல் அப்போ அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நிறைய ப்ராக்டிசஸ், கோச்சு அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. மேனேஜ்மெண்ட் வந்து மயங்கியும் இதுவரும் சவுத் ஆப்ரிக்காவே அமிச்சாங்களா? ஆமாம், அமிச்சு மோனி மோர்க்கில் எங்கள் போலிங் கோச்சுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சவுத் ஆப்ரிக்காவுக்கு அமிச்சோம் நாங்கள், அதே ட்ரெயின் பண்ணுங்கன்னு. அதுக்கு அதே மாதிரி மயங்க் அண்ட் மோஷன் அப்பப்போ இன்ஜுரி ஆகும்போதெல்லாம் வெரி குட் ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க ஃப்ரான்ச்சைசி. அதனால தான் அவங்களால ஃபுல் சீசன் விளாட முடிஞ்சது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஃபாஸ்ட் பவுலர்னு, ஹார்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னாரு, நல்லா சொன்னார். அப்புறம் மூணா கேள்வி கடை, நீ சொன்ன டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் மிடில் பேட் பண்ணுவேன்னு, பட் ஓப்பனிங் வண்டிய என்ன நினைக்கிற, இந்தியா டீமுக்கு நீ ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓப்பனிங் T20 கேம்ஸ்லன்னு சொன்னார். இப்போ இமீடியட்டாக எதுவும் T20 கேம்ஸ் இல்லை, பட் மேபி மேபி நாட் டீமுக்கு வந்தாலும் வரலாம், பட் நான் எந்த இடத்துலையும் ரெடியாக தான் இருக்கேன் அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். லேர்ன்ட் அ லாட் இந்த சீசனு, எந்த நேரத்தில் எப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், எப்படி பிக் ஹிட்டிங் பண்ணணும்னு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மிடில் ஆர்டரோ ஓப்பனரோ என்னோடய கேரியர் அப்படியே தான் போயிட்டு இருந்தது. எங்கள் டீம் கேட்குறாங்களோ அங்கே இந்த இடத்துல விளையாட நான் ரெடியாக இருக்கேன் அண்ட் த்ரூ அவுட் மை கேரியர் மிடில் ஆர்டர் ஓப்பனிங்னு சிம்பிளாக சொன்னார். அப்புறம் நிக்லஸ் புரானை பற்றி சொல்லு, அவர் ஏன் மேலே பேட்டிங் அனுப்பலை, நடுவில் அனுப்புறீங்க 5, 6, 4ன்னு, அதை பற்றி சொல்லுன்னு. ஆமாம், நாங்களே வி வாண்டட், நாங்கள் வந்து அவர் மேலே அனுப்பணும்னு தான் ஆசைப்பட்டோம், பட் அப்புறமா தான் நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னா, ஓவர்சீஸ் பிளேயர் தான் ப்ரெஷரை நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க பிக் ஹிட்டிங் இப்போ வரும்போது. அதனால் மார்க்கஸ் ஸ்டோனிஸை 3 நம்பரில் இவர் 5 நம்பரை போட்டுட்டு, வி மேக் ஷுர் ரெண்டு பேரும் டுகெதராக ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது, அன்லஸ் இட் இஸ் 8th or 10th ஓவர்னு. அந்த ஓவருக்கு அப்புறம்னா ரெண்டு பேரும் 1 hour தான் இன்னும் பயங்கரமாக ஸ்கோர் வரும், பட் யாராவது ஒருத்தரான கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் அதை போட்டோம். நிக்லஸ் பண்ணது ஃபென்டாஸ்டிக் பிளேயர், ஹார்ட் ஹிட்டர், நான் சொல்லணும் அவசியம் இல்லை, ரெண்டு பவர் ஹிட்டர் ஒன்றா இருக்க வேண்டாம், 10th ஓவர் வரைக்கும் தான் அந்த பிளான்னு. கடைசியாக கேட்டார், அண்ட் நான் பார்த்தேன் நீயும் ரோஹித் ரொம்ப நேரம் சேட் பண்ணிட்டு இருந்தீங்க மேட்ச்சுக்கு அப்புறம், நான் ஐபிஎல் முடிஞ்சு ரைவல்ரி முடிஞ்சு உங்கள் மாமனார் வண்டாரா வீட்டுக்கு பார்த்துருலா அப்படின்னாரு, உன் டீம் வண்டாரான்னு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்களா, ஷர்மாஜிக்கு போயிட்டா மேரா போயிட்டான்னு பாப்பா, அவர் மாமனார் சுனில் ஷெட்டி கேஎல் ராகுலுக்கு ரியல் லைஃப்லேயே அவர் பொண்ணதாங்கலாம் பண்ணியிருக்காரு, அந்த ஆடு பார்த்துருப்பீங்க. அதை கேட்டார், பாதிரிங்களா வந்துட்டார் அப்போ தான் டோர்னமெண்ட் முடிஞ்சேன்னு ஸ்பான்டேனியஸாக பதில் சொன்னார் பாருங்க. இதுதான் ஒரு கேப்டனுக்கு அழகு, ஏன்னோ அது இது ஹார்திக் கேட்டோம் சம்படி வெல்கம் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்பான்டேனியஸாக இதுக்கு பதில் சொன்னார், சிரிச்சா எஸ் எங்கள் பாதிரில எங்கள் டீமுக்கு வரல, நான் அவங்க டீமுக்கு போயிட்டேன், ஏன்னா மும்பை சுனில் ஷெட்டி அண்ட் நானும் எங்கள் பாதிரிலாவும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு எங்கள் ஷர்மாஜிக்கு போயிட்டாக்கு சியர் பண்ணுவோம். ஷர்மாஜிக்கு போயிட்டு ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் வருது இல்லையா, அதை தான் சொன்னார், வேர்ல்டு கப்புக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு எங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை ஃபுல் இந்தியன் டீமுக்கு அனுப்புவோம்னு சிம்பிள் அழகாக சொல்லி முடித்தார். இதுதான் கேஎல் ராகுல். ரைட். நம்ம ஹார்திக் பாண்டியாக வருவோம், ஹர்ஷபகலை கேட்டார் அப்புறம், ஹார்திக் சம்மரைஸ் சீசன் என்னாச்சு சொல்லு அப்படின்னாரு. அண்ட் குவைட் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, நாங்கள் குவாலிட்டி கிரிக்கெட் சரியாக விளாட்ல, அதனால தான் காஸ்ட் எடுத்த மேட்ச்னார். ரைட். அடுத்த கேள்வி கேட்டார், நீ டீம் எப்படி வைப் அப்படியே எல்லோரும் டுகெதராக வச்சுட்டு இருந்த தோக்கும் போதும் அப்படின்னு கேட்டார். அண்ட் அவர் சொன்னார், இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் வேர்ல்டு அப்படின்னாரு. ஆமாம், அது ப்ரொஃபஷனல் வேர்ல்டு. ஆமாம், சம்டைம்ஸ் குட் டேஸ், சம்டைம்ஸ் பேட் டேஸ் வரும்னாரு.
அண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும், நாங்கள் வி ஃபுட் ஃபார் கேப்ட் ஒரு ஃபுட் ஃபார்வர்டுனார். அண்ட் நாங்கள் வந்து மச் ஆஃப் தோத்தது, ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ் மச் ஆஃப் த ப்ராப்ளமா, எது இந்த பத்தாவது வந்தது மச் ஆஃப் த ப்ராப்ளம்னு சொல்ல வராரா? பட் ஆஸ் அ குரூப் வி யூனோ வி குட் நாட் பிளே குவாய்ட் குட் கிரிக்கெட், ஆஸ் அ குரூப்பாக நாங்கள் ஸ்மார்ட் கிரிக்கெட்டோ குட் கிரிக்கெட்டோ விளையாடல அப்படின்னாரு. நான் கேட்குறேன், யார் உங்களை விளையாட வேணாம்னு சொன்னால், ஹூ ஸ்டாப் யூ, விளையாட வேண்டியதானே குவாலிட்டி கிரிக்கெட்டு, ரைட். அடுத்த கேள்வி கேட்டார், நீங்கள் ரொம்ப ரன் லீக் பண்ணிட்டீங்கல்ல இந்த எண்டு அப்படின்னாரு. இன்றைக்கி மட்டுமா, அப்போ பாக்கி 11 மேட்ச்சு இது நான் கேட்குறேன். அவர் சொன்னார், இல்லை பதில பாருங்கள், இன்றைக்கி நிறைய ரன் லீக் பண்ணிங்களா எண்டுன்னா, டூ ஏர்லி எக்ஸாக்ட்லி டு பாயிண்ட் அவுட், ரொம்ப சீக்கிரமாக அது அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது. 14 மேட்ச் முடிஞ்சு மேன், என்ன டூ ஏர்லி, பொரட்டோ சேவரி மாதிரி கோடெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி முதலேருந்து விளையாட போகிறாங்களா? அப்போ அது மாதிரி என்ன டூ ஏர்லி எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, வாட் வென்ட் ராங்குன்னு. அண்ட் ஹோல் சீசனே தப்பாக தான் போச்சுன்னு அவர். நான் கேட்குறேன், வை இட் வென்ட் ராங் சொல்லுங்கள். அப்புறம் பாஸ் ஆன் திஸ், ஓகே அது வரும் போவோம், ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன், இனிமேல் ரெடி சீசன் நெக்ஸ்ட் ரெடி ஆகிறோம். அது ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ் சொல்கிறாரு நெக்ஸ்ட் சீசன் இப்போ இருந்தே ரெடி ஆகிட்டாரா, நீங்களும் ரெடி ஆகிறங்க. ஓகே இது அவர் சொன்னார். தோற்ற டீம் சின்னதாக தான் கேட்பாங்க, இவ்வளோ தான் கேட்டாங்க. அப்புறம் சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் வேர்ல்ட் கப், வேர்ல்ட் கப் இவர் வைஸ் கேப்டன், இவர் 4 ஓவர் போடலன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஆமாம், அது அதுக்கு பதில் சொன்னார், தேங்க்யூ 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 ரஜினி மாரி சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதுதான் ஹார்திக் சொன்னது, கே எல் ராகுல் சொன்னதும் சொல்லிட்டு, ஹார்திக் சொன்னது சொல்லிட்டு. ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க தனியாக, அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன். இதுதான் இப்போதைக்கு, கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுப்பு நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.